உறவுகளானவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம். ஓம் டிவி நிகழ்ச்சியிலே சிறப்பு நேர்காணல் பகுதிக்குள் வந்திருக்கிறோம். இன்றைய நேர்காணல் பகுதியிலேயும் எங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்காகவும் வழமை போன்று எங்களுடைய வணக்கத்திற்குரிய ரிஷி துன்நாதன் சுவாமிகள் கலையகத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். நாம் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். எங்கள் சமூகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பண்பியல் மாற்றங்கள், அறிவு வளர 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 கேள்விகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதில் சில கேள்விகள் குதர்க்கமாக இருக்கிறது, சில கேள்விகள் சிந்தனை மறுமலர்ச்சிக்கு தேவையான விஷயங்களாக இருக்கிறது. பொதுவாக மதங்களுக்கிடையிலான முரண்பாடுகள் என்ற அந்த நிலைமை, அந்த பதற்றம் ஓரளவு தணிந்து கொண்டு வருகின்ற பொழுது வேறு மதங்களில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய மதங்களை நியாயப்படுத்துவதற்கும் சைவ சமயத்தை கேள்விக்குறியாக்குவதற்குமாக சில செயற்கைத்தனமான கேள்விகளை சமூகத்திலே கேட்க தலைப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு காலத்தில் எங்களுடைய முச்சங்கத்திலே ஒன்று இலக்கியம் ஒன்று ஒரு புலவரால் அறிமுகப்படுத்தப்படுகின்ற போது அந்த இலக்கியம் தொடர்பாக, அந்த பாடல் தொடர்பாக பல கேள்விகளை, அது நக்கீரனாக இருக்கட்டும், ஔவையாராக இருக்கட்டும், அன்றைய பழம்பெரும் புலவர்கள் கேட்பார்கள். அந்த கேள்விகள் ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகளாக இருக்கும். அந்த கேள்விகளிலே ஒரு அர்த்தம் இருக்கும். அது இன்னும் அந்த படைப்பை சிறப்பிப்பதற்கான கேள்விகளாக இருக்கும். ஆனால் இப்போது எங்களுடைய இளைஞர்கள் மத்தியிலே எதை எடுத்தாலும் ஆராய்ந்து செய்கின்ற ஒரு தன்மை ஒன்று வருகிறது. நீங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் எமது சமயத்திற்கும் விஞ்ஞான அறிவியலுக்கும் இடையிலான அந்த தொடர்பு நிலை பற்றி மிக அழகான பதில்களை தந்திருக்கிறார். அது பலருக்கு மிகுந்த திருப்தியை கொண்டு தந்திருக்கிறது. சைவத்திற்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான சான்று சயின்டிஃபிக்கான ஒரு சமயமாக எங்களுடைய சமயம் இருக்கிறது என்று அறிகின்ற போது பலருக்கு நான் ஒரு சைவனாக வாழ்வது ஒரு பெருமை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுக்கு அதைவிட தாண்டின ஒரு ஒரு சிக்கலான ஒரு நிலைமையில் இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த போரால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போது ரஷ்யா உக்ரைன் போர் இருக்கட்டும், தென்கொரியாவினுடைய அணுவாயுத முயற்சிகளாக இருக்கட்டும், ஏன் வல்லரச நாடுகள் கூட அணுவாயுதங்களை பற்றின உரசல்களோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த யுத்தம் என்பது ஒரு அணுவாயுத யுத்தமாக அமைந்துவிடுமோ என்ற ஒரு பயம். நமது நாட்டிலேயும் கூட போர் தந்த வடுக்களிலிருந்து இன்னும் நாங்கள் மீளவில்லை. அப்போ எங்களுக்கு இப்போது யுத்தம் என்றாலே வேண்டாம் என்று சிந்திக்கின்ற மனிதர்கள்லாம் உலகில் இன்றைக்கு பறந்து வாழ்கிறார்கள், பெருகி கொண்டு போகிறார்கள். காரணம், ஆயுதங்கள் அந்த அளவுக்கு எங்களை கொடுமைப்படுத்தி விட்டது. வீரம் என்பது இப்போது ஆயுதங்களில் தங்கியிருக்கிறது. ஆயுதங்களை சுமப்பவனிடத்தில் இல்லை. அவர் எளியவராகவும் இருக்கலாம், அவருக்கு வீரம் இல்லாதவராக இருக்கலாம். அந்த அந்த கருவிகளை இயக்க தெரிந்தால் போதும். இப்போ ஒரு சுவிட்ச், அணுவாயுதத்தை சுவிட்ச் எங்கேயோ இருந்தோ ஒரு கட்டுப்பாட்டு அறையில் ஒரு சுவிட்சை லேப்டாப்பில் சிஸ்டத்தை போட்டு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டால் எங்கேயோ இருந்து அணுவாயுதம் வெளிக்கிடுது, எங்கேயோ போய் தாக்க போகுது, லட்சக்கணக்கான உயிர்கள் மடிய போகிறார்கள். அப்போ இந்த ஆயுதம் என்றாலே இப்போது பயம். ஆனால் ஆயுத கலாச்சாரம் இன்னும் எங்களை விட்டு போகவில்லை. நாங்களும் இங்கே புது புது ஆயுத கலாச்சாரங்களை வைத்திருக்கின்றோம். என்னென்றால், சரி, எங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால், சுவாமி நாங்கள் கடைசியாக போய் நிற்கிறது கோயிலில், இப்பனே முருகா கடவுளே என்ன காப்பாத்து, அந்த அந்த நிலைமை எப்படியும் ஒருவருக்கு வாழ்க்கையில் வரும். ஆனால் நாங்கள் இந்த யுத்தங்களால் பாதிக்கப்பட்டு ஆயுதங்களால் பாதிக்கப்பட்டு நொந்து நூலாகி, இப்போ உள்ள அக்கடக மொழியில் சொல்கிறேன்னா நொந்து நூலாகி, கடவுள் சன்னிதானத்தில் போய் முருகா அம்மாளாச்சி கடவுளே என்னை காப்பாற்று என்று சொல்லி கண்ணை மூடி போட்டு கும்பிட்டுட்டு கண்ணை திறந்து பார்த்தா எங்கன கடவுள கையிலையும் மாம்சம் இருக்குது, ஆயுதங்கள்லான் இருக்கிறது. இது ஏன் எங்கள் கடவுளர்கள் கைகளில் ஆயுதம் வந்தது? ஆயுதம் வேண்டாம் என்று நாங்கள் விரும்புகின்ற போது நாங்கள் வணங்குகின்ற கடவுளின் கைகளிலேயே ஆயுதம் இருந்தால் எப்படி இந்த ஆயுத கலாச்சாரத்தை நாங்கள் நீக்குவோம்? ஏன் உங்கள் கடவுளில், உலகத்தில் வேறு எந்த மதத்திலே இருக்கின்ற கடவுளர்கள் கையிலும் ஆயுதங்கள் இல்லை, ஏன் உங்கள கடவுள்கிட்ட மட்டும் ஆயுதங்கள் இருக்கிறது? வணக்கம். நல்ல ஒரு கேள்வி, காலத்துக்கேற்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நேர்கள் என்ற கேள்வியும் அதுதான் என்று சொல்லியிருந்தீர்கள். அதற்கு தெரிஞ்சளவு நான் பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். எங்களுடைய இந்து சமயம் வந்து ஒரு தாராள தன்மை கொண்ட, எந்தவித கட்டுப்பாடுகளுமற்ற, எவரும் எவ்வாறும் வழிபடலாம் என்கின்ற ஒரு முறையை கொண்ட ஒரு சமயம்.
அந்த நம்பிக்கை தான் எங்களுடைய பலமும் எங்களுடைய பலவீனமும். பலம் என்று சொல்லும் பொழுது இந்த இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் எந்தவித தடை, ஒருவர் கல்லை வச்சு கும்பிடலாம், ஒருத்தர் தடியை வச்சு கும்பிடலாம், ஒருவர் ஆயுதத்தை வச்சு கும்பிடலாம், ஒருவர் உருவத்தை சிருஷ்டித்து கும்பிடலாம், இது எல்லாமே வழிபாடு என்று சொல்லி இந்து சமயம் ஏற்றுக்கொண்டிருக்க அதுங்களுடைய பலம். பலம் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலே எந்தவித தடையும் இல்லை என்றது. பலவீனம் என்னென்று சொன்னால், இந்த இறைவனுடைய வடிவங்களை பார்த்து பிற சமயங்களும் நாஸ்திகர்களும் எங்களுடைய சமயத்தினை குறகூறுறதுக்கும் பிழை கண்டு பிடிக்கிறதுக்கும் அதை அவமானப்படுத்துறதுக்கும் இது ஒரு வழியாயும் இருக்காதான் எங்களுடைய பலவீனம். உண்மையிலேயே நாங்கள் இதனுடைய அர்த்தங்களை நாங்கள் விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு சில தெளிவு வரும். இந்து சமயம் என்று சொல்லியிருக்கல, இந்து சமயம் இந்து என்கின்ற பெயரே மேலை தேசத்தரால் வழங்கப்பட்டது. ஆதிகாலத்தில் ஒரு வாழ்க்கை வழியாகத்தான் எங்களுடைய சமயம் இருந்திருக்கின்றது. சமஸ்கிருதத்தில் சனாதன தர்மம் என்று சொல்வார்கள், இட்டர்னல் ட்ரூத், ஒரு உண்மை வழி என்றதுதான் அதனுடைய அர்த்தம். இன்று நவீனத்து காலத்தில் நாங்கள் இந்து சமயம் என்று சொன்னாலும் அதற்குள்ள சில பகுதிகள் அடங்குது. ஒன்று சைவ சமயம், வைஷ்ணவ சமயம், சாக்தம். நாங்கள் நடைமுறையில் எல்லா கடவுள்களை கும்பிட்டாலும் சைவம், வைஷ்ணவம், சாக்தம், ஸ்மார்த்தம் போன்ற சமயங்கள் ஒன்றிணைந்தது தான் இந்து சமயம். இது ஒரு புதிதாக இல்லை. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்டியானிட்டி எடுத்து கிறிஸ்தவ சமயத்தை எடுத்து பார்த்தால் 200 மேற்பட்ட சிறு சமயங்கள் அந்த கிறிஸ்தவம் என்ற சொல்லுக்களே அடங்கப்பட்டிருக்கு. ஆங்கிலிக்கன், ரோமன், கேத்தலிக், புரொட்டஸ்டன் சொல்லி. அப்போ அதைப்போல தான் எங்களுக்கு, நாங்கள் ஈழத்திலே வாழுகின்றவர்கள் சைவ சமயத்தவர்கள், சிவனை முழுமுதலாக கடவுளாக கும்பிடுபவர்கள். நாங்கள் அந்த நீங்கள் சொன்ன அந்த ஆயுதம் யுத்தம் என்கின்றதுகளை இந்த சைவ கண்ணோட்டத்தில் நாங்கள் முதல் பார்ப்போம். மனித வரலாற்றிலேயே முதலாவதாக வழிபாடுகள் என்று பார்க்கும் பொழுது மிகவும் தொன்மையானதும் ஆராய்ச்சியாளர்களாக கண்டுபிடிக்கப்பட்ட வழிபாடு சிவ வழிபாடு. அதில் முதல் ஆதியில் இருந்தது சிவலிங்கம், ஒரு வட்ட வடிவமான ஒரு கல், லெப்டிக்கல் ஷேப் என்று சொல்லுவார்கள். அதுக்கு பல விளக்கம் இருந்தாலும் மனிதன் அந்த ஆதி காலத்திலேயே எங்களுக்கு மேலே சக்தியுள்ள ஒரு இறைவன் இருக்கிறான் என்றதை முழு மனதாக நம்பி அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கும் பொழுது என்று அவன் யோசித்த நேரத்தில் கூட இப்போ உள்ள எங்களை விட ஆதிகால மனுஷனுக்கு கூட மூளை இருந்திருக்கேன். அவன் ஒரு கல்லை, அதுவும் ஒரு நீள்வட்டமான ஒரு கல்லை வச்சு வழிபட்டான். இந்த சிவலிங்கத்துக்கு பல விளக்கம் இருந்தாலும் ஒரு விஞ்ஞான விளக்கம் என்னன்னு சொன்னால், இந்த பிரபஞ்சத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சூரியனில் இருந்து பார்த்தாலும் சூரியனை சுற்றி கிரகங்கள் எல்லாம் நீள்வட்டமாகத்தான் சுழன்று கொண்டிருக்கின்றன. இந்த சூரியன் மற்ற சென்ட்ரல் சன் கேலக்சிஸை விட்டும் எல்லாம் நீள்வட்டத்தில் பின்னம்னா அண்டம் பிண்டம் என்ற மாதிரி, மைக்ரோகாசம் மைக்ரோகாசம் என்று இங்கே ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தையே ஒரு நீள்வட்ட வடிவமான கல்லுக்களை அமைகிற மாதிரி வைத்து ஒரு வழிபட்டது தான் சிவலிங்க வழிபாடு. அப்போ 2000 முதல் வந்த சமயங்கள் நாங்கள் உருவத்தை வழிபடையில் என்று சொல்கிறதுக்கு எல்லாம் முதல் உருவாக்கப்பட்டது தான் இந்த சிவலிங்க வழிபாடு. அங்கே உருவமே இருக்கே இல்லை. அதற்கு பின்னர் காலப்போக்கில் ரிஷிகள் ஞானிகளுடைய விஷன், அகதரிசனத்தில் இறைவன் தோன்றியிருக்கலாம், அந்த பவர்ஃபுல், அவர் என்னென்ன வடிவத்தில் தோன்றினாரோ தெரியலை. இரண்டாவதாக இந்து சமயத்தை பார்த்தீர்களாக இருந்தால் நடராஜ உருவம். இன்றைக்கு விஞ்ஞானிகள் கூட அந்த காஸ்மோஸ் எப்படி பிரபஞ்சம் இயங்குறது என்றதை இந்த நடராஜருடைய தத்துவம் விளக்குறது. கலாயோகி ஆனந்தகுமார சுவாமி இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் செய்து நூல்கள் வெளியிட்டிருக்கிறார். ரெண்டு வெளிநாடு பிற நாடுகளில் சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா போன்ற பல விஞ்ஞான கூடங்களில் வந்து நடராஜரை முன்னுக்கு வச்சுருக்கிறாங்கன்னா ஒரு சிம்பிள் ஆஃப் காஸ்மோஸ், பிரபஞ்சத்தினுடைய ஒரு சின்னமாக அது. அப்போ எல்லாம் அதில் இருக்குது, காலம், டைம், அந்த ரிங் ஆஃப் ஃபயர், இந்த நெருப்பால உள்ளது காலம். அடுத்தது வந்து உடுக்கு, கிரியேஷன். இந்த பிக்பேங் தியரி என்று விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்று சொன்னால் சத்தத்தில் இருந்து தான் உருவானது, நாதம், பாயிண்ட் ஆஃப் லைட் தென் அ சவுண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில்.
அப்ப அந்த உடுக்கு நாதத்தில இருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியதுன்றது ஒரு கையில் சிவபெருமான் வைத்திருக்கிறார். அடுத்தது வந்து ஒரு கையில் அக்னியை வச்சிருக்கிறார், டிஸ்ட்ராக்ஷன் அழிவு. அப்ப நடராஜ விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம். ஒரு கை வெயிலிங் ரிவீலிங் கிரேஸ் என்று சொன்னால் அருளை, அடுத்தது மறைத்த. அந்த கீழே இருக்கிறது கூட நாங்கள் செல்வலை யோசிப்போம், அது ஒரு ஆசிர ஒரு குழந்த பிள்ளையோ ஆசுரனையோ அவர் மிதிக்கிறான் இல்லை, எங்களுடைய ஆணவத்தை அவர் கீழே அமர்த்தி வச்சிருக்கிறார். அந்த ஆணவமும் என்ன செய்யுதுன்னு சொல்ல வேறு இடத்த பார்க்காம சிவன் பாதத்தை பார்க்கல, நான் உன்னை வந்து அடைய போகிறேன். அப்படின்றா இறைவன் எங்களுடைய எங்களை அடக்கி ஆள்வம்னு ஒரு தத்துவ ரூபமாக இருந்த நடராஜர். சில சமயத்தை பின்பற்றாதவர்கள் கூட நடராஜ தத்துவத்தை அவர். இரண்டாவதாக மூன்றாவது, முதலாவது சிவலிங்கம், இரண்டாவது நடராஜர் தத்துவம். அங்கே ஒரு ஆயுதம் வன்முறை ஒன்றுமே இல்லை. இரண்டாவதாக மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் சிவசக்தி அர்த்தநாரீஸ்வரர் தான் அடுத்த உருவம். அர்த்தநாரீஸ்வரர் வந்து பாதி சிவனாகவும் பாதி அம்பாலாகவும் இருக்கிறது. மனிதர்களுக்குள்ள தான் ஆண் ஆண் பெண் என்ற பால் இருக்கிறது, அல்லாமல் தெய்வங்களுக்குள்ளே அந்த வித்தியாசம் இல்லை. அவ ஜஸ்ட் பீயிங், ஒரு பர ஆத்மா. அதுக்கு நாங்கள் தான் உருவங்களை மனிதன் தான் கொடுக்கிறானே அல்லாமல், மற்றது சிவபெருமானுடைய அர்த்தநாரீஸ்வரருடைய கையில் பார்த்தீங்களா திரிசூலம் இருக்குது. திரிசூலங்களுக்கு பல விளக்கங்கள் இருந்தாலும் வேதங்களில் கூறப்பட்ட ஒரு விளக்கம் என்றால் அந்த திரிசூலம் மூன்று சக்திகளை குறைக்கின்றது. இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. இந்த உலகத்தை இயக்கிறதுக்கு இந்த மூன்று சக்திகள், அதாவது அன்பு இச்சாசக்தி லவ் அன்பு, கிரியாசக்தி ஆக்ஷன் செயற்பாடு, ஞானாசக்தி விஸ்டம் அறிவு. அப்போ சிவபெருமான் கையில் வச்சிருக்கிற ஆயுதத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு மூன்று விதம் எங்களுடைய ஆயுதம் என்னென்றால் அன்பு அறிவு செயற்பாடு தான் எங்களுடைய ஆயுதம். ஒரு சிம்பிள். அப்போ எல்லா சமயங்களையும் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இப்போ இல்லை, ஆதி காலத்தில் இந்த எப்ரஹாமிக் ரிலிஜன் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாம் கிறிஸ்தவம் யூத சமயம் வர்றதுக்கு முதல் இருந்த கிரீக் கலாச்சாரம், மெசபத்தோமியா அந்த கலாச்சாரம், அப்ரினிஜினிஸ் எல்லாருடைய தெய்வங்களோட கையிலையும் ஆயுதங்கள் இருந்திருக்கு. அது என்னென்னு சொன்னால் மனிதனால் படைக்கப்பட்ட, என்னென்னு சொன்னால் கடவுள் வந்து பலம் வாய்ந்தவர் என்றதை காட்டுறதுக்கு ஒரு ஆயுதம் அந்த காலத்தில் தேவைப்பட்டது. இந்த யுத்தம் என்கிறது சிவாய்வல், வாழ்க்கையை வாழ்றதுக்காக மனிதன் மிருகங்களோட போரிட்டான், அடுத்த ட்ரைப் அடுத்தவர்களோட அந்த போராட்டம் யுத்தம் என்கிறது ஆதி காலத்தில் இருந்தே மனித இனத்தில் இன்று மட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தெய்வங்கள் எங்களை விட பலசாலிகள் என காட்டுவதற்காக மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்டதுதான் பல கைகள் உள்ளதும் பல ஆயுதங்கள் உள்ளதும். சில ஞானிகளுடைய அகத்தரிசனத்தில் இறைவன் அந்த உருவம் அற்ற இறைவன் அவ்வாறு காட்சி அளித்திருக்கான். இப்போ சைவத்தை பொறுத்த மட்டும் எங்களுக்கு அவதாரம் என்று சொல்லி இல்லை, இறைவன் மனிதனாக சைவ சமயத்தில் பிறப்பு வைஷ்ணவத்தில் இருக்குது, ஆனால் சைவத்தில் இல்லை. இப்போ சைவ சமயத்தை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு ஆயுதமும் இறைவன் வைத்திருக்கின்றது வந்து ஒரு பலத்தை ஒரு அர்த்தத்தை தான் குறிக்கின்றது. இன்னும் மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லை எப்பவுமே ஒரு வெள்ளை கடுதாசியிலேயே ஒரு கருத்த புள்ளியை போட்டு காட்டினால் அந்த கருத்த புள்ளியை தான் எங்களை கண் பார்க்குமே இல்லாமல் வெள்ளை இதை பார்க்காது. ஒரு இறைவனுடைய உருவத்தை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவருடைய கையில் சூலம் வாள் கடாயுதம் இருக்கலாம், ஆனால் மற்ற விதமான பொருட்களும் அங்கே இருக்குது. தாமரப்பூ, ஏடு, வீணை. என்னன்னு சொன்னால் வாழ்க்கை என்பது ஒன்றை மட்டும் குறிக்கவில்லை, எல்லாவற்றையும் குறிக்கின்ற என்ற தத்துவத்தை தான் பல கைகளில் நான் தான் உனக்கு ஞானத்தையும் தாரன், நான் தான் உனக்கு அறிவையும் தாரன், உனக்கு கலையையும் தாரன், சாந்தத்தை தாரன், அமைதியை தாரன் என்று இறைவன் ஒரு மெசேஜ் தருகின்றார். நான் முந்தர் ஒரு குறிப்பில் கூட இந்த சைவ சமயத்தில் பாருங்கள் நிறைய சின்னங்கள் இருக்கின்றன, சின்னங்கள்னால் சிம்பிள்ஸ். மாணிக்கவாசகர் கூட படிச்சிருக்கிறார் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாயுது. அப்போ எங்களோட வாழ்க்கையில் வந்து சில சிம்பிள்ஸ் வந்து எங்களுக்கு சில அறிவை தருது. ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் பாடசாலைக்கு போகும்போது ஒரு போர்ட் போட்டு அதில் பிள்ளைகள் கடக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் உடனே யோசிக்கிறோம் என்னென்னு சொன்னால் இது பாடசாலை, நான்
அவதானமாக போகவேன். நீதிமன்றம் வைத்தியசாலைக்கு முன்னால் ஹோன் அடிக்கப்படாண்டு ஒரு சைன் இருக்கு. இப்போ எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற விடயங்கள் தான் இந்த ஆயுதங்களோ கருவிகளோ இறைவன் வச்சிருக்கன்னா, நாங்கள் போய் கடவுளையே கடவுளே என்று கும்பிடுவதோடு நிறுத்தி விடாமல் அதற்கு ஒருபடி மேலாக நாங்கள் சென்று அந்த அர்த்தங்கள் என்ன என்று நாங்கள் விளங்கி கொண்டால் இது ஆயுதத்துக்குரியது. அடுத்தது வந்து முருகன் கையில் இருக்கிற வேல், அதுதான் பொதுவாக பேசப்படுங்கள். இந்த முருகன் என்றால் அதை நான் முன்னும் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்வருகிறேன். என்னவென்றால் இந்த சூரன் போர் என்பது எங்களை அக இன்டர்னல் பேட்டில், எங்களை அகத்தில் எங்களுடைய ஆணவத்தை அழிக்கிறதுக்குரிய ஒரு செயற்பாடு, ஒரு விரதம். அப்போ முருகன் ஒரு நாளுமே தன்னுடைய வேல், அந்த வேலுக்கு வந்து மூன்று அர்த்தம் இருக்கின்றது. ஒன்று, இந்த மூணு வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே கூரான பகுதி, அகன்ற பகுதி, ஆழமான பகுதி, ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய மூன்று. அப்போ அந்த வேல் குறிக்கிறது என்னவென்று சொன்னால் ஞானம், விஸ்டம், அறிவைத்தான் வேல், அதான் ஞான வேல் என்று சொல்கிறாங்க. எங்களுடைய அறிவு வந்து ஆழமானதாக இருக்கணும், பரந்த அறிவாக இருக்கணும், கூர்மையாக இருக்கவன். திருப்பி பார்த்தீர்களாக இருந்தால் அந்த அறிவு ஞானம் என்கின்ற ஆயுதத்தை வைத்து அந்த கொடிய கொடுமைகள் செய்கின்ற சூரபத்மன், அது கூட எங்களுக்குள்ள உள்ள தீய பழகம். அப்போ என்ன செய்தார் முருகப்பெருமான? சூரனை கொல்லவில்லை, அவரை மாற்றி அமைத்தார். நீங்கள் வடிவாக கந்த புராணத்தில் படித்திருக்கிற இறுதியாக முருகன் வேலை அனுப்பியதில் அவர் மாமரமாக இருந்த சூரபத்மன் இரண்டாக வந்து மயிலாகவும் சேவலாகவும் அழகிய. ஸோ ஒரு அசுரத்தன்மையுடன் அழகற்றிருந்த ஒருவன் மாறி நல்ல அழகுள்ளவனாக வந்து இறைவனுடைய மகிஷாசுர வரம் என்ற வதம் என்றார். என்ன புராண கதையை பார்த்தீர்களாக இருந்தாலும் அந்த இறைவனால் அழிக்கப்பட்ட என்று சொல்கிறதை விட நான் மாற்றியமைக்கப்பட்ட அந்த ஆயுதத்தை கொண்டு மாற்றியமைக்கப்பட்ட அந்த ஆன்மா இறைவனிடமே சரணாகதி அடைந்து எங்களை விட ஒரு உயர்ந்த பதவியில், முருகனை நாங்கள் தூரனென்று கும்பிட்டாலும் முருகனையும் சூரனையும் சேர்த்து வழிபடுற அளவுக்கு நடந்திருக்கின்றால் அந்த ஆயுதங்கள் வந்து தற்கால அணு ஆயுதங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, வாழ் கொண்டு வரும். மற்ற இன்னும் ஒன்று ஒரு பெரியவர் சொன்னார் என்னென்னா, இந்த ஆயுதங்கள் வந்து பாருங்க பலத்தை நிரூபிக்கின்ற ஒரு, இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா பலமான நாடு என்று நாங்கள் என்னத்தை சொல்லுவோம் என்று சொன்னால் சண்டை பிடிக்கிற நாட்டை இல்லை, எவ்வளவு ஆயுதம் வச்சிருக்கிற நாடு தான் பலமான். இப்போ ஒரு நாடு வந்து ஆயுத ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை வச்சிருக்கும், ஆனால் ஒரு சண்டைக்குமே போக மாட்டேன். அப்போ இந்த ஆயுதத்தை வச்சிருக்கிறவன் எல்லாரை விட பலசாலி, எல்லாரையும் கண்ட்ரோல். இப்போ பாமர மக்கள் அந்த காலத்தில் யோசித்திருப்பார்கள், கடவுள் இந்த கையில் எல்லா ஆயுதத்தையும் கொடுத்துட்டால். இன்னொருவர் பெரியவர் நகைச்சுவையாக சொன்னார் என்னென்றால், எங்கட சமயத்தில் கடவுள்கிட்ட ஆயுதம் இருக்கு, அடியவனுட்டி ஆயுதம் இல்லை. மற்ற சமயங்களில் அடியவனுட்டி ஆயுதம் இருக்கு, கடவுள்கிட்ட ஆயுதம் இல்லை. என்னென்றால் எல்லாவற்றையும் நாங்கள் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று கூட நாங்கள் இதை பார்க்கலாம். மற்றும் இந்த ஆயுதம் என்பதை நாங்கள் சமய கடவுள், இன்றைக்கு பார்த்தீங்களாக இருந்தால் பிரிட்டிஷ் மகாராணியுடைய அரச சபை என்றால் என்ன, பிரிட்டிஷ் பாராளுமன்றம் என்றால் என்ன, அமெரிக்க செனட், அபிவிருத்தி அடைந்த நாடுகள் போல கூட ஜனாதிபதி அல்லது சபாநாயகர் அந்த சபைக்கு பெரியவர் மகாராணி வரும் பொழுது கதாயுதம் போன்ற ஒரு ஆயுதத்தை சுமந்து கொண்டு ஒருத்தர் முன்னுக்கு போகிறார். இப்போ அதன் அர்த்தம் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவருக்கு அடிக்கிறது கண்டு இல்லை, சரியா? அவருடைய எனக்கு பின்னால வாரவர் பலம் பொருந்தியவர் என்றதை காட்டுறதுக்கு ஒரு சிம்பிள், ஒரு குறியாக அதை காட்டுகின்றார்கள் என்று அந்த நை சேர் பட்டம் கொடுக்கறது, நைட் பட்டம் கொடுக்குறேன்னு மகாராணி செய்வேன். என்ன செய்வான்டா, அவர் வந்து முன்னால் முழங்கால இருக்க வாளாலே அவற்றை தோளை தொட்டு, அப்போ அதன் அர்த்தம் அவரை குத்த போகின்றார் என்று இல்லை, அவருக்கு நான் இந்த அதிகாரத்தை வழங்குகின்றேன், பலத்தை வழங்க. அப்போ ஏன் இறைவன் ஆயுதங்களை வைத்திருக்கின்றால், எங்களை விட அவன் சக்தி வாய்ந்தவன். ஒரு ஆயுதமோ என்னவாயிருந்தாலும் பார்க்கிறவர கண்ணில் தான் அது இருக்குது. ஒரு எழுத்தாளனுடைய பேனை ஒரு பலம் வாய்ந்த ஆயுதம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அப்போ ஒரு பாமரன் ஒரு அறிவில்லாதவர் யோசிப்பார் என்ன, இவர் பேனையாலையும் குத்துவார் என்று சொல்லித்தான் அவர் யோசிப்பேன், ஆயுதம் தானே. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னென்றால் அந்த பேனையை கொண்டு அவர் எழுத போகின்ற விடயங்கள்
மிகவும் பலம் வாய்ந்தவை. அந்த சக்தியை தான் குறிக்கிற. எனவே இந்த இளைய தலைமுறை இதுகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். சும்மா இந்த நேரத்தில் சுவாமி குறிப்பிட்ட மனை கூட எனக்கு நீங்கள் அந்த சூரபத்மனை முருகப்பெருமான் வேலாயுதம் கொண்டு தாக்கியது போது அந்த வேலாயுதத்தினுடைய வடிவத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் சொன்ன அந்த தத்துவார்த்தம் என்னை ராமாயணத்துக்கு கொண்டு போச்சு. ராமாயணத்தில் இன்றைக்கும் ஒரு பெரிய பட்டிமன்ற பொருளாக சர்ச்சைக்குரிய ஒரு பேசு பொருளாக இருப்பது வாலியை ராமன் மறைந்திருந்து கொன்று. அந்த இடத்துல ராமன் சர்வ வல்லமை பொருந்தியவன், அவன் ஒரு அவதார புருஷன், ஏன் வாலியை ஒளிந்திருந்து கொன்று நேரடியாக வந்து கொண்டிருக்கலாம். இப்போ கதைக்கு போனால் அது பெரிய பெரிய பிறப்பு. ஆனால் நான் படித்திருக்கிறேன், வாலி அம்பு அந்த அம்பு அவனுடைய மார்பை துளைத்த பிறகு அதிலே அதை பார்த்த பிறகு இது ராமபாணம் என்று தெரிந்த பிறகு வாலிடம் இருக்கின்ற அந்த குரங்கின் தன்மை, அந்த ஒரு அசுர குணங்கள், அந்த அகங்காரங்கள், தான் இதுவரைக்கும் செய்த தவறுகள் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்ததாக. இப்போ நீங்கள் சொன்னது வேல் என்பது ஆயுதம் அல்ல, அது ஒரு அறிவாயுதம். அறிவாயுதம் தான் எதிரிகளை போர்க்களத்திலே அவர்களை தன்னிலைப்படுத்தி அறிவால் அவர்கள் திருந்துகின்ற தன்மையைத்தான் எங்களுடைய இதிகாச புராணங்கள். அப்போ வாலி அதில் சொல்லுகிறார், எனக்கு படத்தை வரி இப்போ ஞாபகம், உன்னுடைய ராமபானம் எனக்கு மேலே துளைத்து அதனால் நான் என்னுடைய பிறவி பெரும் பயனை நான் பெறுகிறேன் என்றது என்றது மூலமாக வாலி மூலமாக அந்த வசனத்தை சொல்ல வைத்து கவி சக்கரவர்த்தி கம்மன் ராமரை காப்பாற்றியதாக கூட சொல்லுவார்கள். அப்போ நீங்கள் சொன்னதை நான் அங்கேயே பொருத்தி பார்க்கின்ற போது சரியாகத்தான் இருக்கிறது. ஆயுதங்கள் அதோடு என்ன உண்டு. இப்போ நான் சைவ சமயத்தவன், ராமாயணம் ஒரு வைஷ்ணவ இது, அதை பற்றின பெரிய அறிவு எனக்கு இல்லை. நான் சைவத்துக்குள்ள தான் நான் நிற்க பார்க்கறது. இருந்தாலும் ஒன்றை நான் சொல்கிறேன், இப்போ வைஷ்ணவ சமயத்தில் வந்து இறைவன் அவதாரம் எடுத்து பூமியில் நடந்திருக்கிறார்னு சொன்ன நேரத்தில் ராமன் மனித சட்டையில் இருக்க தவறு செய்கிறதுக்கும் உட்பட்டவர். அவர் ஆன்மா இறைவனாக இருந்தாலும் ஆனால் அதில் பார்த்தீங்களா, ராமாயணத்தில் கூட கடைசியாக அவர் வந்து தன்னுடைய பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்கிறார். ராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவலிங்கத்தை ராமர் பிரதிஷ்ட செய்தது தான் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தான். அப்போ என்ன நடக்குதுன்றா, இந்த பிராயச்சித்தம் என்றது அவர் ராமாயணத்தில் ராமன் கடவுளாக இருந்தாலும் அவர் செய்த தவறுகள் என்றதை கம்பராமாயணம் சொல்லி காட்டுது. அதுபடியால் நீங்கள் சொல்றது சரி, அது கம்பரத இறைவன் செய்தால் கூட அது தவறு, மானிட உருவத்தில் இறைவன் செய்தால் கூட அது தவறு, அதற்குரிய பிராய சித்தத்தினை அவர் செய்திருந்தார் என்றது அதில் தெளிவா. இந்த ஆயுதங்கள் தொடர்பிலே வரக்கூடிய சந்தேகங்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு சின்ன சந்தேகம், அதுவும் உண்மையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் சிலவளை சிறுபலை திறமான கேள்வி சுவாமியை கொண்டு வந்து அருகில வைத்து விட்டு சின்ன சின்ன வெடிப்புகள்லாம் சுவாமி பெரிய பெரியவர்களை கொண்டு வருகிறது. இப்போ நீங்கள் முருகனை பற்றி சொன்ன போதுதான் சரி, கடவுள் கைகளில் ஆயுதங்கள் இருப்பது சரி ஏற்றுக்கொள்வோம், ஆனால் கடவுளே சில இடங்களில் பொய் சொல்லியிருக்கிறார் என்று சொல்ல. இப்போ நேற்றைய தினம் சர்வதேச எய்ட்ஸ் தினம், டிசம்பர் 1st. அப்போ அந்த எய்ட்ஸ் இன்றைக்கு வந்ததுக்குரிய காரணம் எங்களுடைய சமூக கட்டுப்பாடுகளை நாங்கள். இப்போ நாங்கள் ஒரு காலத்திலே அன்றைக்கு ஒரு இடத்துல பேசுகின்ற போது அவர் சொன்னார், வியப்பாக இருந்தது, இப்போ ஒரு காலத்தில் நாங்கள் ஐடி கார்டு இல்லாமல் வெளியில் போயிடலா சுவாமி ஆமி செக் பண்ணுவாங்க. இப்போ ஐரணி காட்டுகளுக்கு அந்த காலத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருமோ அதே போல் இனிமேல் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுனா பிள்ளைகளோட பர்ஸ்லேயோ அல்லது ஹேண்ட்பேக்லேயோ ஒரு ஆணுரையை ஒன்றை வைத்து விடுங்கள் என்றால் தவறு தற்செயலாக நடக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அது பாதுகாப்பாக இருக்கட்டும், அது பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்கள். அப்போ இப்படியான கதைகள் வருகின்ற போது இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற தன்மை முருகனுடைய திருவிளையாடல்களிலே அதிலே அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. முருகன் வள்ளியை முறைக்கு அப்பால் சென்று திருமணம் முடித்தார். சூரனை வென்றதால் தேவேந்திரனுடைய பரிசாக தெய்வானையை மணந்த பிறகு வள்ளியை அவர் இந்த காலத்து இளைஞர்கள் மாறி அவர் கந்தர்வ மனம் குறித்ததால் அந்த கந்தர்வ மனத்துக்கு பிள்ளையாரை துறைக்கு அழைத்திருக்கிறார். அப்ப அங்கேயே ஒரு சின்ன ஒரு பொய் விளையாட்டு ஒன்று நடந்திருக்கு. கூட முருகனே பொய் சொல்றார், முருகனுக்கே ரெண்டு மனைவிமார். அப்ப என்ன இது, அப்ப இது இது ஒரு கேள்வி இருக்கிறது. இது நான் என்னுடைய தனிப்பட்ட விளக்கத்தை நான் சொல்றேன், மற்ற சமய பெரியவர்கள் கற்றவர்கள் பெரியவர்கள் வேறு மாதிரி இதை விளங்கப்படுத்தலாம். என்னை பொறுத்த மட்டும் இவர் இவையெல்லாம் கதைகள், கதைகள் இதை நாங்கள் உண்மை என்று சொல்லி எடுக்க
முருகன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்பது உண்மை. இந்த புராண கதைகள் எல்லாமே ஆதி காலத்தில் உண்மையை ஆக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக இறைவனுக்கு மனித வேடங்களை கொடுத்து உருவாக்கப்பட்டதான். என்ன இந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு அவை 100% உண்மை என்று சொல்லி, இறைவன் இப்போ இறைவனுக்கு பால் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம், ராணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது ஒரு பீயிங், ஒரு ஆன்மா. அப்போ என்ன திருமணம் செய்ய முடியும், அதிலேயே பிழைக்குது. அன்படியால் இது வந்து அந்த காலத்தில் பாமர மக்களுக்கு சமய கருத்துகள் என்ன, அவருக்கு ஒரு குடும்பத்தை இப்போ ஒரு ஐடியல் ஃபேமிலி, ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்கும், குடும்ப தலைவன் எப்படி இருக்கும், ராமர் போல இருக்கவன். இப்போ இறைவனை உதாரணமாக கதையாக சொன்னார்கள். அப்போ இப்போ சரி, நீங்கள் தத்துவமாக நீங்கள் பார்த்தால் கூட ஆன்மீகத்தில் வந்து முருகன் என்றது உங்களோட குண்டலினி ஃபோர்ஸ், இந்த வள்ளி தெய்வான் என்றது குண்டலினி ஃபோர்ஸை மேலே கொண்டு வர இரண்டு சக்திகள், எனர்ஜி, அந்த அந்த வந்து இட பிங்கள என்று சொல்லி சொல்றது. இப்போ இன்ட்ரெஸ்டிங் என்ன பாருங்கோ, ஒரு சக்தி வந்து இட ஒரு இது பிங்க் கலராகவும் மற்றது நீலமாகவும் இருக்கின்றன. அதில் தான் பாருங்க வள்ளியம் நீளம் தெய்வான இது. பின்னண்டா இந்த சக்திகளை இப்போ ஒரு பாமர மனிதர் 2000-3000 வருஷத்துக்கு முன்னால் நீ தியானத்தில் இருந்து குண்டலினி சக்தியை மேலே கொண்டு வா, இடதிங்களைய சுகஸ்வார சக்கரத்தை கொண்டு அவனுக்கு விளங்கு. இப்போ இதெல்லாம் உருவாக்கப்பட்ட கதைகள் முருகனுக்கு இதுன்னு சொல்லி. இப்போ நேற்று நடந்த ஒரு சம்பவம் கூட நீங்கள் எனக்கு இன்றைக்கு சொல்லிக்கல, 4 பேருக்குள்ளால் போய் வித்தியாசமே தான் வருது. இப்போ சில செய்திகளை நாங்கள் இன்டர்நெட்டில் வாசித்து போட்டு கூட சொல்லுகின்ற போது அது அங்கே போய் உண்மையை தேடினா அது இப்போ புறம்பாக தான் இருக்குது. அதே போல் 10,000 வருஷங்களாக சொல்லப்படுற கதைகள் அந்த கதை சொல்கிறவர்களுடைய பொழிப்பிலையும் எழுதுகிறவர்களை மாறுபட்டு கூட இருக்கலாம். நான் இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், எங்கட சமயத்திலையும் நாங்கள் சில இதுகளை கடந்து வர வேணும். நாங்கள் என்னென்னு சொன்ன அந்த பெண்ணாடை போல இருக்கக்கூடாது, விஷயத்தை கீழே ஒழுக விட்டு கஞ்சலை தூக்கி வச்சுக்கொண்டு இதேன்னு இப்படி இருக்கு இதேன்னு இப்படி இருக்குன்னா கீழே விஷயத்தை நாங்கள் விட்டுட்டோம். இப்போ சமயத்திலே வந்து இறை நம்பிக்கை அந்த அந்த பட்டம் லைன் வரும், அந்த அடி முடிவு என்னவென்று சொன்னால், எங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு தான் சமயம், இந்த வழிபாட்டு முறை, இந்த பர்சனல் கனெக்ஷனை நாங்கள் உருவாக்குறதுக்கு வழிவகுத்தது தான் இந்த கதைகள் திருவிழாக்கள் பூசைகளே அல்லாமல். நான் ஓப்பனாக இருந்தால் கடவுளோடு நான் நேர கதைச்சு போட்டு போகலாம், எனக்கு குறுக்கள் ஐயாவும் தேவையில்லை, அரிச்சனையும் தேவையில்லை. இப்போ அது எங்களை முன்னுக்கு ஒரு உதாரணத்துக்கு அரிச்சனையாக கோயிலில் என்னத்துக்கண்டு சொன்னால் கூட சில பேர் நிற்கிற என்னென்றால் இறைவனுக்கு இவர் ஒரு தூதுவர் மாதிரி எங்களோட பிரச்சனையை போய் சொல்ல போகிறேன், அது இல்லை. நீங்கள் சங்கற்பம் செய்யக்கல பாருங்க, ஐயர் உங்களுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லி போட்டு உங்களுக்கு மந்திரம் தெரியல என்று அவர் சொல்கிறார். அவ்வளோ மந்திரம் தெரிஞ்சால் நீங்களே மந்திரம் சொல்ல வேணுமென்ற அவசியம் இல்லை, நேரையே கடவுளோட கதைக்கலாம். எனவே இந்த நாங்கள் எதிர்கால தலைமுறையினர்கள் இந்த புராண கதைகளுக்குள்ள மட்டும் இருந்து விஷயத்தை விட்டுட்டு நாங்கள் இந்த இதுகளை பிடிச்சு கொண்டிருந்தமாதிரி இங்கே சமயத்துக்கு எதிர்காலம் வலு குறைவு. எனவே அந்த உள்ள கருத்துக்கள் இப்போ கூட பாருங்கோ, சில விடயங்களை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தால் அவங்க ரெண்டையும் போடுவாங்க, ராம ராமாயணத்தில் இந்த சம்பவம் நடந்ததுன்னு போட்டுட்டு அந்த எசன்ஸை இதில் இதனுடைய தத்துவம் என்ன. இப்போ நாங்கள் ஒரு விஞ்ஞான கூடத்தில் போய் ஆராய்ச்சி செய்த அந்த டெஸ்ட் டியூபையும் மற்றதையும் பார்த்து கொண்டு இருக்காமல் அதுன்ற ரியாக்ஷன் என்ன, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு அதை நோட்ஸ் சொல்லி போட்டு வர வேணுமே இல்லாமல், ஏன் இந்த டெஸ்ட் டியூப் இப்படி இருக்குது, இது ஏன் பித்தளையில் செய்தான்ற ஆராய்ச்சிகளை கையை விடவான். ஸோ நாங்கள் எவ்வாறு நவீன யுகத்தில் நாங்கள் முன்னோரி கொண்டு போகிறோமோ அதுபோல சமயத்திலேயும் நாங்கள் ஆத்ம கருத்துக்கள் உண்மைகளை முடிந்த அளவு தேடுதல் மூலம் அறிந்து, இந்த இப்போ நீங்கள் போன முறை நாங்கள் கேட்டோம்னா தேடுதல்ன்றது வலியை சீப்பு, ஒரு கஷ்டமான இது இல்லை. அனபடியால் இறைவன் செய்தார் மட்டும் என்னென்றால் தவறு செய்கிறவ எல்லாருக்கும் இது ஒரு சந்தர்ப்பமாயம் வருது. ரெண்டு கல்யாணம் செய்தார், அது முருகனுக்கு ரெண்டு இருக்கு எனக்கு இருந்தா என்ன, அப்படி அல்ல, முருகனுடைய தத்துவம் வேறு இவருடைய தத்துவம் வேறு. இப்போ எங்களுக்கு என்ன அந்த இதுதான், திருப்பி நான் என்னுடைய நிறைவாயும் நான் சொல்கிறேன், இந்து சமயத்தினுடைய பலமும் இதுதான், பலவீனமும் இது. இன்றைக்கு கூட நான் போய் நான் ஒரு கனவு கண்டு அந்த இறைவன் அந்த கனவில் இறைவன் 3 காலோடு வந்தால்
நான் அதுக்கு ஒரு படத்தை கூறி கொஞ்ச நாளைக்கு பூ வச்சு கும்பிட்டுட்டு நாளைக்கு மூன்று காலில் ஒரு சிவனை செய்து வச்சு வழிப மூன்று காலில் ஒரு விக்கிரம் இருக்கு இல்லையேன்னு நான் சொல்லலை. ஏதாவது நான் ஒன்று புதுசாக இருந்தேன் காலப்போக்கில் அது வர கும்பிட்ற அடியவரும் வந்து அதுக்கு ஒரு புராண கதையும் எழுதப்படலாம். அதுதான் இந்த சமயத்தினுடைய தாராள தன்மை. பல எனக்கு இந்த முறையில் நான் கும்பிட்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. பெலையினம் வந்து நாங்கள் எல்லாருக்கும் கதவை திறந்து விடுறோம் எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த பெலத்தோடு நாங்கள் இதில் தான் பாருங்கள் நான் திருப்பி திருப்பி நான் என்னுடைய கருத்துக்களை சொன்னேன். இப்போவும் ஒரு பேலன்ஸ் லைஃபாக இருக்கவன் இதுலேயும் ஆக தீவிரமாக போகக்கூடாது. அது வழிபாடாக இருந்தால் கூட எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸாக வச்சுக்கணும். யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த யோக சுவாமிகள் ஒரு மாமுனிவர் ஒரு சொன்னார் என்னென்றார், இறைவனை ஒரு கையாலையும் உலகத்தை ஒரு கையாலையும் பிடிச்சு கொள்ளன்னு சொன்னார். இதுக்கு அர்த்தம் என்னென்னா நீங்கள் இறைவனை ரெண்டு கையாலையும் பிடிச்சிங்களேன்னா உலகம் உங்களை விட்டுட்டு போகுது. இவர் சாமி ஆடிக்கொண்டு திரிகிறார் இவர்களை ஒரு பிரியோசனம் இல்லை. உலகத்தை ரெண்டு கையாலையும் பிடிச்சிங்களா இருந்தால் உங்களுடைய தெய்வீகத்தன்மை கடவுள்னாங்கள் உங்களுக்குள்ள உள்ள அந்த தெய்வீகம் உங்களை விட்டு விலகி போய் நீங்கள் கூடுதலாக உலோக ஆயுதத்துக்களையே போய் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ இதுகளுக்குள்ள போய் விழுந்துருவீங்க. எனவே பேலன்ஸ் லைஃப், இறைவனையும் நம்பிக்கொள்ள வேணும் அதே நேரத்தில் உலகத்திலையும் நாங்கள் வாழ வேணும். உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமா அந்த தத்துவார்த்த ரீதியிலே சிந்தியுங்கள். உங்களுடைய அந்த சிந்தனைக்கு தேவையான தேடல்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு உலகம் விரிந்திருக்கிறது. சுவாமிகள் சொன்ன ஒரு விஷயம் அப்போ இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் சில வேளை சுவாமியர்கள் சிலையடியாக சொன்னது போல அந்த கேள்விகள் ஒரு பன்னாடை போன்றிருக்கலாம். உங்கள் பொருட்டு அந்த கேள்விகளை சுவாமிகளிடம் கேட்டு பதிலை பெற்று தந்திருக்கிறோம். எனவே அதுக்காக அந்த அந்த மாதிரியான கேள்விகளை கடந்து நாங்கள் செல்ல வேணும் என்று அவசியம் இல்லை. சேஸ் பண்ணுவோம். அது அதற்கு பதில் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இன்றைய நிகழ்ச்சியிலே மலினப்படுத்தப்பட்டப்பட்ட அல்லது சின்ன பிள்ளைத்தனமான கேள்விகள் இன்றைக்கு எங்கள் சமயத்தை பெரிதும் பாதிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த கேள்விகளை சுவாமிகளிடம் கேட்டு அவரிடமிருந்து ஒரு பதிலை நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அடுத்த முறை சுவாமிகளை சந்திக்கின்ற போது இன்னும் ஒரு புதிய பிரச்சனை சம்பந்தமாக கேட்க வேண்டும் என்ற யோசனை வந்தது. இப்போது தான் வந்திருக்கிறது. அது என்றால் நீங்கள் அந்த அர்த்தநாதீஸ்வரர் என்ற வடிவத்தை பற்றி சொன்னீர்கள். இரண்டாவது சிவலிங்க வழிபாட்டுக்கு பிறகு வந்திருக்கக்கூடியதாக நம்பப்படுகின்ற அர்த்தநாதீஸ்வரர், அவ்வளவு தொன்மை வாய்ந்த அர்த்தநாதீஸ்வரரை இன்றைக்கு நாங்கள் தெருமுக கடவுளாக இந்த கடவுளாக வச்சு வழிபடுகின்றோமே. எங்கள் இனத்திலே மூன்றாம் பாலினம் என்று ஒன்று இருக்கிறது, திருநங்கைகள். ஏன் அதை நாங்கள் இன்னும் சமூகத்தில் அக்செப்ட் பண்ணவில்லை என்ற ஒரு கேள்வி நாங்கள் விட்டுட்டு செல்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியிலே அவர்களுக்கும் எங்கள் சமயத்துக்கும் இடையிலான தொடர்பு, அதன் ஊடாக அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை எங்கள் சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது தொடர்பாக ஆராயலாம் என்ற நம்பிக்கையோடு நாம் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது கலையகம் வந்து எமது கேள்விகளுக்கான பதில்களை தந்து நல்ல விளக்கங்களை தந்த ரிஷி தொண்டாத சுவாமிகளுக்கு எமது நன்றியை உங்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம்.